రాజకీయాల్లోకి వస్తున్నానని రజనీకాంత్ చెప్పడంతో ఆయన అభిమానులు సంబరాల్లో మునిగిపోయారు. చెన్నై అంతటా బాణాసంచా కాల్చి పండగ చేసుకున్నారు. రజనీ ప్రకటన చేసిన తర్వాత రాఘవేంద్ర కళ్యాణ మండపం బయట అభిమానులు పెద్ద ఎత్తున కేరింతలు కొట్టారు. ప్రసంగం తర్వాత అభిమానులతో ఫోటోలు దిగిన రజనీ బయట ఉన్న అభిమానులకు మండపంపై నుంచి అభివాదం చేశారు. వాధికారస్తు మాపలేషు కదాశన కన్నన్ కురుక్షేత్ర రాజ్యం సోన్నది. పుట్ యువర్ ఎఫర్ట్స్, రిజల్ట్ ఇస్ మైన్. కడమే సెయ్ నిత్యద నాపాతకర యుద్ధం సెయ్ జైచ నాడాడువ செத்த வீர சொருகாடைவே. யுத்தம் செய்ய மாட்டேன் போயிட்டேன்னு சொன்னவன கோழன்னு சொல்லுவாங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் அதுக்கு முன்னாலே உள்ளாட்சி தேர்தல் வருது. அது நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுல போட்டியிட போறது இல்ல. நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்துற அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு. கடந்த ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ மக்களும் தலைகுனிய வச்சிருச்சு. எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கல என்ற குற்ற உணர்வு என்னை சாகர வரைக்கும் என்ன தோணுச்சு. அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு. சிஸ்டமே மாத்தணும். உண்மையான நேர்மையான நாணமையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் என்னுடைய குடி. அது ஒரு தனி மனுஷனால முடியாது. நீங்க எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாரும் வந்து என் கூட இருக்கும். சட்டமன்ற தேர்தல் என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னால உரிய நேரத்தில் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம செயல் திட்டங்கள் என்ன, இது இது செய்ய போறோம், இது இது செய்ய முடியாது, அப்படி உண்மை எடுத்து சொல்லி இது செய்யலன்னா 3 வருஷத்துக்குள்ள நாமளே ரிசைன் பண்றோம். அப்படியே சொல்லி மக்கள் மத்தியில் போவோம். எங்களுடைய மந்திரம் உண்மை, உழைப்பு, உயர்வு. எங்களுடைய கொள்கை நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும்.